வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபல நடிகர் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறாரு. திரையுலகில் ரொம்பவே சோகம் அடைந்து போயிருக்காங்க. வாங்க, அந்த பிரபல நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனாரு, என்ன காரணத்திற்காக இறந்து போனார்னு இப்போது காரணம் வெளியாகிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். கடந்த சில நாட்களாகவே 2023 இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாரடைப்பு என்ற வார்த்தையை கேட்டாலே ரசிகர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு மாரடைப்பால் இறந்து போன நிறைய திரையுலகை சேர்ந்த பிரபலங்களை நம்ம வரிசையாக இழந்துக்கிட்டே வரோம் மாரடைப்பு காரணமாக. சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் அவர்கள் மாரடைப்பால் தான் இறந்து போனார். இவருடைய மறைவு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையுமே உலுக்கியதுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி, மனோபலா, மாரிமுத்து, விஜயகாந்த் போன்ற நடிகர்கள்லாம் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். சமீப காலத்துக்கு ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஜெயஸ் அவர்கள் மாரடைப்பால் தான் இறந்து போனார். டேனியல் பாலாஜி அவர்களும் மாரடைப்பால் தான் காலமாகி போனார். இவர்களுடைய மரணம் எல்லாமே ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இவர்கள் மறைவு ஓய்வுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல கன்னட நடிகர் மாரடைப்பால் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாங்க, அவருக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல கன்னட நடிகர் துவாரகேஸ், இவர் பிரபல இயக்குனரும் கூட, பன்முக திறமை வாய்ந்தவர் இவர், மாரடைப்பால் 2 நாட்களுக்கு முன்னாடி காலமாகியிருக்கிறாரு. இவருக்கு வயது 81. நீண்ட நாட்களாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில இவர் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் முன்னது காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னட திரையுலகில் தவிர்க்க முடியாத அங்கமாக இருந்தவர் தான் துவாரகேஸ். வித்தியாசமான பாத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்றவர், ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராகவும் இப்போது வரைக்கும் கன்னடத்துல திகழ்ந்து கொண்டு வருகிறார். துவாரகேசுவின் மறைவுக்கு கன்னட சினிமா பிரபலங்கள் பலருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வராங்க. தற்போது அவர் உடல் பெங்களூரில் எலக்ட்ரானிசிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது என சொல்லப்பட்டது. இந்த நிலையில இவருடைய 1960களில் திரையுலகில் நுழைந்த துவாரகேஸ் மேயர் முத்தனா மற்றும் ஆப்தா மீரா என்ற பாக்பஸ்டர் ஹிட்டான கன்னட படங்களை இயக்கியுள்ளார். கன்னட திரையுலகின் இவர் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டது. இவருடைய மரணம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னட திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்து வருகிறது என்று அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் நடிகர் யாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.